ஹாய், ஹலோ டு எவ்ரி ஒன். தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ளஸ் சைட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். சிம் சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரிவிட் அண்ட் எம்இபி, கேடு, டெக்கா, ஸ்கெட்சப், 3D மேக்ஸ், வாஸ்து அண்ட் டேலி இதுமே பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸும் ப்ளஸ் சைட் ஓரியன்டாக என்னென்ன வீடியோஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷெப்டிக் டேங்க் டிசைன், ஸ்டீல் டிசைன்ஸ், பிரிக் ஒர்க்கு, சேம்பர் டிசைன்ஸ் அதுமாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து என்ன பண்ணோம், வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சேம் ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பில்டிங்கை எப்படி நம்ம சென்ட்ரலில் மார்க்கிங் பண்ணி, ஓகேங்களா, ஒரு போஸ்ட் எப்படி நம்ம நிறுத்துறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். சேம் இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட கண்டினியூஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் லெவல் மட்டத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஓகேங்களா, என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த லெவலில் இருந்துச்சு அப்படின்னா சாயில் ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், கீழே சாயில் ஃபில்லிங் பண்ணுவோம், ஓகேங்களா. சாயில் ஃபில்லிங் பண்ணி தண்ணி விட்டு என்ன பண்ணுவோம், நம்ம குத்து விண்ணோம். ஏன்னா இதுதான் மெயினு உங்களுக்கு பில்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு இறங்க ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா தண்ணி விட்டு எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ பில்டிங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டு சுற்றிலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபூட்டிங் எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சாயில் ஃபில்லிங் பண்ணி ஒரு தண்ணி விட்டு பார்த்திங்க அப்படின்னா குத்தி விடணும், ஓகேங்களா. இது மெயினாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது இறங்காமல் இருக்கும். ப்ளஸ் ஃப்ளோரிங்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுமாரி தான் நம்ம பண்ணணும், ஓகேங்களா. சேம் தண்ணி எல்லாமே கொத்தி விட்டு சேம் கிரேடிங் போடுறப்ப பார்த்திங்க அப்படின்னா சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை ஜல்லி என்ன பண்ணுவாங்க, ஒன்றரை ஜல்லி த்ரோ அவுட்டாக மட்டத்துக்காக கொட்டி கிரேடிங் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு வரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்குவாங்க, ஈக்குவலாக டியூப் லெவலுக்கு ஒரு வரி வந்து ஆல்ரவுண்டு போட்டாங்க அப்படின்னா அது மேலே என்ன பண்ணால் நம்ம கிரேடிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேம் இதுமாரி நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம், ஓகேங்களா. சேம் நம்ம வரி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். கம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலாக கவரிங் மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஈக்குவலாக வந்துடும். ஒன்றரை செடி போட்டாக்குள்ளே அங்கங்கே உங்களுக்கு மட்டம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அதனால் வரி போடுறது பெட்டர் உங்களுக்கு. சேம் டியூப் லெவலில் கரெக்டாக செக் பண்ணிக்கணும், ஈக்குவலாக மட்டம் சேமாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. சேம் கிரேடிங் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பயும் போல் அந்த இதெல்லாமே பண்ணிவிட்டு சேம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேஸ்மெண்ட் ஹைட்டு, ஓகேங்களா. சேம் அதுக்கு ஒருவேளை நான் கிரேடிங் போட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணும், கீழே பார்த்தீங்க அப்படின்னா பெடஸ்டல், ஷூ அதெல்லாம் மார்க்கிங் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா. சேம் அதெல்லாம் மார்க்கிங் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த வேலை எல்லாமே பண்ணணும், ஓகேங்களா. பெடஸ்டல் எவ்வளோ, அதாவது நம்ம காலம் சைஸ் எவ்வளவோ அவ்வளோ கொஞ்சம் சேர்த்தியக்குள்ளே போட்டுக்கலாம். பெடஸ்டலுக்கு அப்புறம் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷூ வந்து நம்ம போடணும், ஓகேங்களா. ஷூ போட்டு தான் நம்ம போஸ்ட்டு மேலே கொண்டு வர முடியும், ஓகேங்களா. மேலே கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே அந்த போஸ்ட்டு ஓரியன்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஷூ மார்க் பண்ணுறதுனால மார்க் பண்ணிக்கலாம். இல்லை நான் அப்படியே போஸ்ட் வைக்க முடியாது, ஏன்னா கிரேடிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதனால் திருப்பி ஒரு ஷூ மார்க்கிங் பண்ணணும், ஓகேங்களா. ஷூ மார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், காலம் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்மெண்ட் ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 80 சென்டிமீட்டர் 90 சென்டிமீட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம், போஸ்ட் வந்து போட்டுக்கலாம், ஓகேங்களா. போஸ்ட்டை போட்டிங்க அப்படின்னா சேம் போஸ்ட்டை போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த த்ரோ அவுட்டுக்கு நம்ம போஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த போஸ்ட் ஒழுங்கு நம்ம என்ன பண்ணலாம், பிரிக் ஒர்க்கு எனக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் வேணுமோ அந்த சென்டிமீட்டருக்கு நான் கட்டிக்கலாம். சேம் பிரிக் ஒர்க் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக குத்துக்கல் தான் போடுவாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா படுக்கல், திருப்பியும் டாப் வருது பார்த்திங்களா, அந்த 75 சென்டிமீட்டர் டாப்பு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா குத்துக்கல் காமிச்சான் அப்படின்னா தான் அதுதான் பார்த்திங்கன்னா அளவு உங்களுக்கு. பேஸ்மெண்ட் அளவுங்கிறது நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஒர்க் செஞ்சாலும் சரி, இல்லை தனியாக பில்டிங் எடுத்து செய்கிறீங்க அப்படின்னாலும் நம்ம பேசிக்காக பண்ணுறது அதுதான், ஓகேங்களா. குத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மட்டத்துக்கு ஆல்ரவுண்ட் டியூப் லெவலில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். சேம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட் ஹைட்டை எல்லாமே பண்ணிக்கலாம். சேம் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சாயில் ஃபில்லிங் வந்து பண்ணணும், ஓகேங்களா. சாயில் ஃபில்லிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே நம்மளுக்கு கிராவல் இருந்துச்சு அப்படின்னா கிராவல் போட்டு ஃபுல்லாக தண்ணி விட்டு குத்திடணும், ஓகேங்களா. சேம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரோ அவுட்டாக ஒரு லெவலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு குத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மண் வந்து பார்த்திங்கன்னா டைட் ஆகும், ஓகேங்களா. சேம் அந்த கீழே நம்ம காலம் போஸ்ட்டில் தண்ணி விட்டு குத்திடுறதும் சேம் ஃப்ளோரிங்கில் தண்ணி விட்டு குத்திருந்தா உங்களுக்கு பில்டிங் வந்து ஃப்யூச்சரில் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கணும், ஓகேங்களா. நீங்கள் தண்ணி விட்டு குத்திவிடாமல் விட்டீங்க, இல்லை கம்மியாக குத்தி விட்டுருக்கு, அங்கங்கே ஒரு அரைக்கு ஒரு இதாவது நம்ம என்ன பண்ணணும், கடப்பாறைய வச்சு தண்ணி விட்டு குத்திக்கினா மட்டும்தான் மண் வந்து பார்த்திங்கன்னா டைட் ஆகும். சேம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாளாவது காயணும், ஓகேங்களா. காஞ்சால் மட்டும்தான் மண் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளியர் ஆகும். நம்ம டக்குன்னு இன்றைக்கி குத்தி விட்டு நாளைக்கு நம்ம அடுத்து பார்ட்டிஷன் பிரிக்கிறேன் அப்படின்னா நீ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா பில்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள அந்த சாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு காயணும், ஓகேங்களா. காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கன்சாலிடேஷன் நம்ம என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம். சேம் கன்சாலிடேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
சேம் இப்போ மேலே அந்த குத்துக்கள் போட்டிருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த 75 டாப்பு அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படுக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒட்டச்சொல்லி வந்து ஆல்ரெண்டு நம்ம என்ன பண்ணணும் போடணும். சேம் ஒரு நூல் கயிற திரோட்டாக கட்டி அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படுக்கிற அளவுக்கு உனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒட்டச்சொல்லி கரெக்டாக உட்கார மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், மண்ணை வந்து ஈக்குவலாக லெவலிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஈக்குவலாக லெவலிங் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அங்கே வந்து ஒட்டச்சொல்லி பிளேஸ் ஆகும். ஓகேங்களா, சேம் இப்போ அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள பார்ட்டிஷன் பிடிக்க மாரி இருந்துச்சு அப்படின்னாலும், ஃபார் எக்ஸாம்பிள் என் டாய்லெட் கிச்சன் நம்ம கீழேருந்து கொண்டு வந்தாலும் ஓகே, இல்லை கீழே கொண்டு வரல பேஸ்மெண்ட்டில் கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்னாலும் பார்ட்டிஷன் நம்ம அளவுக்காக என்ன பண்ணலாம் பிரித்து அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பீம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ப்ரொவைட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குத்துக்கள் போட்டு ஈக்குவல் மட்டத்துக்கு எல்லாமே நம்ம காமிச்சிடலாம். ஓகேங்களா, சேம் இது எல்லாமே பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக தண்ணி விட்டு நம்ம என்ன பண்ணணும், கன்சல்டேஷன் பக்காவாக பண்ணணும், அப்போ தான் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா, சேம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ்மெண்ட் லெவலுக்கு வந்துச்சு நம்ம ஒன்றரை செல்வியலும் போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் பில்டிங் வந்து ரைஸ் பண்ணலாம். ஓகேங்களா, சேம் டுடே வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் வந்து நம்ம போஸ்ட்டோடும் பார்த்துருப்போம். சேம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது போஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், மண் சேண்ட் ஃபில்லிங் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பில்டிங் பேஸ்மெண்ட்டு ப்ளஸ் அதில் வர பார்ட்டிஷன்ஸு அதில் இருக்க கன்சாலிடேஷன்ஸை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டுடே வீடியோஸில் பார்த்துருக்கோம். சேம் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக் ஒர்க் நம்ம எப்படி பண்ணுறது. ஓகேங்களா, அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது. ஓகேங்களா, அதேமாதிரி ஒன்றரை சொல்லி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அதை டியூப் லெவலில் நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி மார்க்கிங் பண்ணி தான் நம்ம லெவலிங் பண்ணியிருப்போம். அது வந்து ஒரு டைம் எகைன் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு திங்ஸ் வந்து கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றரை சொல்லி போட்டதுக்கப்புறம் திங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக லெவலிங்காக அடிச்சுட்டா மட்டும்தான் உங்களுக்கு அங்கே வந்து ஃபியூச்சரில் ஃபெயிலிங் ஆகாமல் இருக்கும். அதேமாரி ஒன்றரை செல்லி போகிறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி விட்டு மண்ணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட் பண்ணிக்கணும். தண்ணி விட்டு என்ன பண்ணணும், திங்ஸ் போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றரை செல்லியே போடணும். ஓகேங்களா, சேம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.